அன்பிற்குரிய சகோதரர்களே, கடந்த இரண்டு வாரங்களுக்கு முன்னால் ஐக்கிய நாடுகள் சபையில் பல பிரிவுகள் வைத்திருக்கிறார்கள். அதில் ஒரு பிரிவு என்னென்னு சொன்னால், உலகத்தில் வந்து எந்த நாட்டில் மக்கள் நல்லா சந்தோஷமாக இருக்கிறாங்க, மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க என்பதை ஆய்வு செய்வதற்காக ஐக்கிய நாடு சபையில் ஒரு பிரிவு இருக்கிறது. பல பிரிவு, குழந்தைகள் விஷயத்துக்கு, பெண்கள் விஷயத்துக்குன்னு பல பிரிவு வச்சுருக்கிறாங்க ஐநாவில். அதில் ஒரு பிரிவு என்னென்னு சொன்னால், மக்கள் சந்தோஷமாக இருக்கிற நாடுகள் எதுன்னு என்ன செய்கிறாங்க, 149 நாடுகள் எடுத்து அந்த 149 நாடுகளுக்கும் பிரதிநிதிகளை அனுப்பி அங்கே உள்ள மக்கள்கிட்ட கேட்டு அவங்க வாழ்க்கை முறையை அறிந்து சந்தோஷமாக இருக்கிறாங்களா அப்படிங்கிறத கண்டுபிடிப்பதற்காக வேண்டி ஒரு ஆய்வு நடத்தி அந்த அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. மொத்தம் எடுத்து 149 நாடுகள். என்னென்னு அளவுகோலாக வைக்கிறாங்கன்ட்டு கேட்டால், அது அவங்கள்ட்ட தனி மனித சுதந்திரம் இருந்தால் சந்தோஷமாக இருப்பான்ல, நமக்கு சுதந்திரம் இல்லை, அடகு பேச கருத்து சொல்ல முடியலை அப்படின்னா விருப்பம் போயிடும். அப்போ எதையெல்லாம் அளவுகோலாக கொள்கிறாங்கன்ட்டு கேட்டால், உங்களுக்கு இந்த நாட்டில் சுதந்திரம் இருக்குதா, உங்களுக்கு உங்கள் கருத்தை சொல்ல முடியுதா, உங்களுக்கு சமமான உரிமை கிடைக்குதா, அதே மாதிரி நாட்டில் உள்ள உற்பத்தி எல்லாமே இறக்குமதியாக போச்சுன்னு வைங்களேன், சூழல் சொந்த நாட்டுக்காரங்க வேலை இருக்காது. நம்ம நாட்டில் உற்பத்தி ஆனால் தான் நம்ம நாட்டில் அந்த உற்பத்தி செய்யக்கூடியவங்க சந்தோஷமாக இருப்பாங்க. அந்த மாதிரி உள்நாட்டு உற்பத்தி வந்து அந்த மக்களுக்கு போதுமான அளவுக்கு இருக்கிறதா, வேலை வாய்ப்பெல்லாம் இருக்கிறதா, சமமாக நடத்தப்படுகிறார்களான்னு சொல்லி பல விஷயங்களை வைத்து இந்த ஆய்வை நடத்துவாங்க. அந்த ஆய்வை நடத்தும்போது என்ன கணக்கு வருதுன்னு கேட்டால், 149 நாடுகளில் கணக்கெடுக்கிறாங்க. இந்தியா வந்து 139 இடத்துல இருக்குது, முதல் இடத்துல இல்லை. நாங்கள் வல்லரசு, நாங்கள் நாட்டை எங்கே மேலே கொண்டு போயிட்டாங்கிறாங்க. மக்கள் சந்தோஷமாக இல்லாத நாடு என்றால் இந்தியா சந்தோஷமாக இருக்கிற நாடுகள் பட்டியலில் வரவே இல்லை. இது 149 நாட்டில் 10 மேலே இருக்குது, 1வது இடத்துல வரல. 2 ஐரோப்பாவில் உள்ள 9 நாடுகள் வந்து ஃபஸ்ட் இடத்துல வருகிறது. ஐரோப்பா கண்டத்தில் உள்ள 9 நாடுகள் வந்து முதலிடத்தில் வந்து நிற்கிறது. அங்கெல்லாம் என்ன செய்கிறாங்கன்னா, நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறோம், எங்களுக்கு எந்த கவலையும் இல்லை, வேலை வாய்ப்பு இருக்கிறது, அந்த அடக்குமுறை கிடையாது, சிறுபான்மை பெருமை நசுக்கிறது கிடையாது, எல்லோருமே சம, இந்த மாதிரி நாங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறோம்னு மகிழ்ச்சியை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நாடுகள் பட்டியலில் எது வருது, இந்தியா ஆக கீழே போய் நிற்கிது. 139 இந்தியாவுக்கு மேலே தான் உலகத்தில் உள்ள பங்களாதேஷ், பாகிஸ்தானு இவங்க எல்லாத்தையும் விட பயங்காட்டுறாங்கல்ல, அந்த நாடுகள்லாம் எங்கேயும் இருக்குது. சைனா இதை விட அதிகமான மக்கள் தொகை கொண்ட நாடு, அங்கே தான் அடக்குமுறை கூட நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். அடக்குமுறை ஜாஸ்தியாக இருக்கிற நாடுன்னு சைனாவுக்கு பேர் இருக்கல, அவன் 84 இருக்கிறான். அவனாச்சு என்ன செய்கிறான், சந்தோஷமாக இருக்கிற நாடுகள் பட்டியலில் அவன் 84வது இடத்துல இருக்கிறான். அவங்க தான் கொடுமை செய்கிறான், அவன் அநியாயம் பண்ணுறான்னு பேசிக்கொண்டிருக்கிறோம், கருத்து சுதந்திரம் இல்லைங்கிறோம். அந்த நாட்டு மக்கள்கிட்ட கேட்கும் பொழுது மகிழ்ச்சியாக இருக்கிற கணக்கு பார்த்திங்கன்னா, லிஸ்ட் எடுத்திங்கன்னா, அவனுக்கு கிடைச்ச 84வது இடம், 100க்கு முன்னாடி ஓடி போயிட்டான். இவன் கடைசிக்கு வந்திருக்கான், 139க்கு வந்துட்டான், அவனு 10 தான். அடுத்த வருஷம் எடுக்கும்போது கடைசி எடுத்து கூட வந்துடலாம். ஏன், அவங்க செய்கிறது பார்த்து அந்த கோயம்புத்தூர் நடந்தால் பார்த்தீங்க எப்படி சந்தோஷமாக இருப்பான். ஒரு மாநிலத்தின் முதல்வர் பிரச்சாரம் பண்ண வர்றாங்கிறதுக்காக வேண்டி அவன் கடைகள்லாம் அடைக்க சொல்கிறாங்க, அடைக்காத கடைகள் வந்து கல்வெட்டு எறிகிறாங்க. இது எலெக்ஷன்லையும் ஒரு காபந்து அரசு பவர்ஃபுல் இல்லாத ஒரு அரசாங்கம் இருக்கக்கூடிய நேரத்தில் கூட இவ்வளோ பெரிய அராஜக வெறியாட்டம் போட்டாங்கன்னா எப்படி சந்தோஷமாக இருப்பாங்க மக்கள். நமக்கே தெரியுது சந்தோஷமாக இருக்க முடியாது. இந்த நாட்டில் வந்து இவர் இந்த ஆள்பவர்கள் வந்து மக்களை வெறுப்புலையும் ஒரு அதிருப்தியிலையும் வைத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த தேர்தலில் ஜெயிக்கிறலாம் மிஷினை வச்சு தான், அதில் சந்தேகமே கிடையாது. மக்கள் கருத்தை கேட்டிங்கன்னா, இவ்வளவு சந்தோஷம் இல்லாமல் இருக்கிற ஒரு நாட்டில் வந்து இவங்க ஜெயிக்க இயலுமா. இவன் சொல்கிறான், உலகத்திலே சந்தோஷம் இல்லாமல் மகிழ்ச்சி இல்லாத மக்கள் இருக்கிற இடத்துல நம்ம நிற்கிறோம். அதை கடைசியிலேருந்து பார்த்தா 10வது இடத்துல நிற்கிறோம், லாஸ்ட் கீழேருந்து பார்த்தா சந்தோஷமாக இருக்க கவலையாக இருக்கிற நாடுகள்னு பார்த்தீங்கன்னா 10வது இடத்துல நிற்கிறோம். சந்தோஷத்தை பார்த்தீங்கன்னா 139 இடத்துக்கு போயிடுறோம். நமக்கு மேலே 138 நல்லா பரவாயில்லாமல் இருக்கிறான், அதை விட 137 கூட நல்லா இருக்கிறான். அப்போ பல நாடுகளை கம்பேர் பண்ணி பார்க்கும் பொழுது எந்த ஒரு மகிழ்ச்சியுமே இல்லை. எதனால், நீங்கள் ஊபியில் பாருங்கள், குஜராத்தில் பாருங்கள், மேற்கு வங்கத்தில் பாருங்கள், எல்லா விதமான அயோக்கியத்தில் முழுகலும் செய்து ஒட்டுமொத்த மக்களும் வெறுக்கக்கூடிய ஒரு நாடாக இந்த நாடு மாறிக்கொண்டே இருக்கிறது. இன்னும் அதில் பாலத்துக்கு விழுந்துருச்சின்னு சொன்னால் மீட்க முடியாது. அது ஒரு தகவலுக்காக வேண்டிய, நம்ம நாடு வந்து வளர்ச்சியை நோக்கி போய் கொண்டிருக்கிறது, இந்த பில்டப்லாம் இருக்குத நீ சொல்லிக்கிட்டு இருக்க வேண்டியதுதான். மக்கள் அப்படி இல்லை, மக்கள் நல்லா கவனிக்கணும். இதில் வந்து நாம் சிறுபான்மை, நம்ம கருத்தை வச்சு அவன் முடிவெடுக்கலை, நம்ம கருத்தை மட்டும் வச்சு எடுத்தான்னு சொன்னால் இவ்வளோ இவ்வளோ முடிவு வந்திருக்காது. பெரும்பான்மை மக்கள் சொன்ன வச்சு தான் எடுப்பான். நம்ம மகிழ்ச்சி இல்லைன்னு சொல்லுவோம், 20% சொல்லிடுவோம், 80% நல்லாருக்குன்னு சொல்லியிருக்கணும்ல.
அப்படின்னா எங்கே போயிடுவானே, அதை வச்சு தான் கணக்கு எடுப்பான். பெரும்பான்மை மக்கள் தான் சொல்கிறாங்க நம்ம தான் மகிழ்ச்சியாக இல்லைன்னு பார்த்தா பெரும்பான்மை மக்களே மகிழ்ச்சியாக இல்லைங்கிறாங்க. அப்போ இந்த அளவுக்கு மோசம் ஐநாவுடைய புள்ளி விவரம் காட்டுகிற காரணத்தினால நாடு அதில் பாதாளத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. எங்கே போய் முடியுமோ? ஒரு விவசாயி ஒரு பிரச்சனை பற்றாது, உலகத்தில் எந்த ஒரு நாட்டிலேயாச்சும் கிட்டத்தட்ட 6 மாதமாக ரோட்டில் நின்று போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு சின்ன ஒரு கோரிக்கை, எங்கள் விவசாய பொருளை நாங்கள் தான் விலை நிர்ணயிக்கணும்னு சொல்லி ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. இந்த பொய்யான திருத்தத்தை வந்து மாற்றுங்கிறாங்க, அதுக்கு காது கொடுக்க மாட்டேங்கிறானே, பணியில் செத்து மடிஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்களே, அப்போ இவ்வளோ எப்படி மகிழ்ச்சியாக இருப்பாங்க? அப்போ ஒட்டுமொத்த மக்களும் வெறுக்கக்கூடிய ஒரு நாடாக, கவலையில் ஆழ்ந்திருக்கக்கூடிய நாடாக நம்ம நாட்டை ஆக்கிவிட்டார்கள் என்பதை ஒரு தகவலாக பதிவு செய்து கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.